ஒருவர் பாதிக்கப்பட்டாங்க பாதிப்புக்கு பிறகு அவருக்கு அதிகமாக உதவி செய்வது ஒரு பக்கம் அதுக்கு மக்கள் நிறைய இது பண்ணாங்க அவர்கள் என்ன வார்த்தைகள் சொல்லணும் இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி இந்த நம்பிக்கைகள் எல்லாம் நாம் நம்பி ஆகணும் பொதுவாக இந்த நம்பாட்டி ஒரு முஸ்லீம் இல்லை இதில் வித்தியாசமான ஒரு நம்பிக்கை இருக்குது அல்லாஹ்வை பற்றி நம்பணும் நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் ஆமந்து பில்லா வ மலாயிக்கத்திஹி அவனுடைய மலக்குமார்களையும் நான் நம்புகிறேன் வ குதுபிஹி அவனுடைய வேதத்தை நம்புகிறேன் அல்லாஹ் இருக்கிறான் அவரை நம்புகிறோம் மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அதை நம்புகிறோம் வேதங்கள் கொடுக்கப்பட்டது அதை நம்புகிறோம் நபிமார்கள் வந்தார்கள் அதை நம்புகிறோம் மறுமை என்ற ஒரு நாள் வரும் அதை நம்புகிறோம் ஆனால் இன்னொரு நம்பிக்கையும் சேர்த்து இஸ்லாம் சொல்லுது வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி மின் அல்லாஹ் தஆலா எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகுது இப்போ நான் கீழே விழுந்துட்டேன் என் காலில் வந்து ஒரு புண்ணு வருகுது அந்த நேரத்தில் சொல்லணுமா இது அல்லாஹ்புறத்துலேருந்து வந்துச்சு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இது அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வருகுதுன்னு அப்டேட் பண்ணுவது ஒரு மூமினுக்குடைய அடையாளம் எது நடந்தாலும் இப்போ அல்லாஹ்வை நம்புறது ஒரு ஈமான் கொள்ள வேண்டிய அம்சமாக நாம் பார்க்குறோம் அது அல்லாஹ் இருக்கிறான் என்பதுக்கு நம்புகிறோம் நான் கீழே உளுந்தா என்ன சொல்லணும் அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் நான் வலிக்கு விழுந்துட்டேன் தலைப்பட்டுட்டு இப்போ என்ன சொல்லணும் அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இந்த நேரத்தில் நான் தப்பான ஒரு வார்த்தை சொன்னால் அது என்ன அறியாமல் குஃபருக்கு எடுத்து போயிடும் இப்போ அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சூரா குஜராத்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு காட்டரபிகள் கிராமவாசிகள் வாராங்க காலத்தில் ஆராபு ஆமண்ணா கிராமவாசிகள் வந்து என்ன சொல்றாங்கடா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க ஆமண்ணா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் இது சூரா 49வது அத்தியாயம் சூரா குஜராத்தில் 14வது வசனம் வந்து சொல்றாங்க ஈமான் கொண்டு விட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்டா குல் லம் துமினு நபி அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க ஈமான் கொள்ளலன்னு சொல்லுங்க இப்ப எங்களுக்கு அப்படி சொல்ல இயலாது ஒரு ஆள் வந்து நான் மூமின் ஆயிட்டேன்டா இந்த குர்ஆன் ஆயத்தை வைத்து மூமின் ஆகவில்லை அப்படி பேச இயலாது அல்லாஹ் உள்ளங்களை அறியக்கூடியவன் அவன் இறை தூதருக்கு அறிவித்து கொடுக்கிறான் எங்களுக்கு யாரை பார்த்து இவர் மூமினா முஸ்லீமா ஒன்றும் சொல்ல இயலாது ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் இதை எடுத்து காட்டுறேன் சில மனிதர்கள் ஈமான் கொண்டதாக சொல்லுவார்கள் ஆனா முனாஃபிக்கா அல்லாஹ் சொல்றான் குல்லம் தூமினு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லைன்னு நபியே சொல்லுங்கள் அப்ப அவங்க முனாஃபிக்னு அல்லாஹ் சொல்றானா இல்ல வலாக்கின் கூலு அஸ்லம்னா அவங்க என்ன வார்த்தை சொல்லணும் தெரியுமா நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லணும் அப்ப ரெண்டா பிரிக்கிறான் அப்ப அவங்க முனாஃபிக் இல்ல பள்ளிவாசலுக்கு வர்றாங்க கிராமவாசிகள் வந்தாங்க தொழுதாங்க அவங்களை எல்லாம் முனாஃபிக் சொல்லவும் இல்ல கெட்ட ஜாதிகள் சொல்லவும் இல்ல நபி அவங்க சொல்ற வார்த்தை பயங்கரம் ஆமண்ணான்னு சொல்றார்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்றார்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அஸ்லம்னா கட்டுப்பட்டோம் சொல்லணும் மன் ஹு அஸ்லம வஹுவ முஸ்லிம் யாரு கட்டுப்பட்டாரோ அவர் முஸ்லிம் ஈமான் கொண்டா மூமினா போயிருவார் அப்ப ரெண்டா எல்லாம் பிரிக்கிறான் என்ன ரெண்டா பிரிக்கிறான்னா நம்ம காட்ட கிராமவாசிகள் வரலாறு எடுத்து பார்த்தா பள்ளிவாசலுக்கு வராங்க ஓஹோ நல்லா தொழுகுறாங்களே கவர்ச்சி கவர்றாங்க நல்லா இருக்குது தர்மம் பண்றாங்களே இதுல போய் சேர்ந்தா நல்லமே அப்படி இந்த கவர்ச்சியில வராங்க இப்ப மற்ற மார்க்கங்களுக்கும் இஸ்லாத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா எந்த மதத்துக்கும் ஓப்பனா போகலாம் இன்னைக்கு நான் உங்க மதத்தை ஏற்றுக்கொள்றேன் வாங்க 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 அப்படின்னு உட்கார வைக்கலாம் இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வாரன்னா கண்டிஷன் இருக்குது நான் அல்லாஹ்வை ஏத்துக்கொள்றேன் எப்படி ஏத்துக்கொண்டீங்க அல்லாஹ்வை நம்பினீங்களா அல்லாஹ் இருக்கிறான் எப்படி நம்புறீங்க இறை தூதரை ஏத்துக்கொள்ளணும் இல்ல அல்லாஹ்வை நம்பிட்டேன் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் திரும்ப போ அல்லாஹ்வை நம்பினா மட்டும் போதாது அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க நம்பணும் அப்படி எல்லா நம்பிக்கையும் ஒழுங்கா இருந்தாதான் இஸ்லாத்துக்குள்ள என்டர் ஆகலாம் அதான் நல்லா எடுத்து காட்டுறான் வந்த உடனே ஆமன்னான்னு என்டராக பாக்குறாரு ஈமான் கொண்டு விட்டோண்டு அந்த கூட்டத்துக்கு சொல்லுங்க என்ன சொல்லணும் அப்படி இல்லப்பா இந்த கிராமவாசிக்கு சொல்லுங்க அப்படி இல்ல இப்ப நீங்க கட்டுப்படுறீங்க பலமா எது குளில் ஈமான் ஃபி குலூபிக்கும் உங்களுடைய குள்ளங்கள்ல ஈமான் நுழையவே இல்லைன்றாங்கள இது அல்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை வச்சு சொல்றாங்கடா ஈமான் கொண்டன வந்தாக்கள சொல்றாங்க தப்பா சொல்றீங்க நீங்க ஈமான் கொள்ளல ஏன் தெரியுமா உங்க கல்புகளுக்கு ஈமான் நுழையவே இல்லைன்றான் அப்ப ஈமான் நுழையாம தொழலாம்
ஈமான் நுழையாம நோன்பு பிடிக்கலாம், ஈமான் நுழையாம ஹஜ் செய்யலாம். அவர் வந்து முஸ்லீம், மூமினான முஸ்லீம் என்பதுதான் கிரேடான நிலைமை. அப்ப ரமலானுடைய இரவுகளை பொறுத்தளவுல பொதுவா நாங்க நின்று வணங்கினதுக்கு இதுக்கு அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பை தர மாட்டான். ஏனென்றா ஒரு முஸ்லீம் நின்று வணங்குவான், ரமலான் வந்து கவர்ச்சி, எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, ரமலான்ல மட்டும் நிறைய பேர் வருவாங்க, அது கவர்ச்சிக்கு வர்றது. ஓ பள்ளிவாசல் ரமலாண்டா, இபாதத்துக்களால் அலங்கரிக்கும், எல்லாரும் வருவாங்க. அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன சொல்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறிவிச்சு கொடுக்குறான். இப்ப பிதத்தை பத்தி ஹதீஸ் சொல்றமா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிதத்து நடந்துச்சா? ஒரு பிதத்து நடக்கல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஃபைன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பிதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்ன, வழிகளில், அதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் சிறந்தது, பேச்சுவார்த்தைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழக்கு தான் சிறந்தது. சொல்லி போட்டு சொல்றாங்க, யாராவது புதுசா உண்டாக்கினா அது நூதனமா உருவாக்கப்பட்ட செயல். அப்ப நூதனமா உருவாக்குவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப மர்மையில் ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஹவுல் கௌசல்ல தண்ணி கொடுக்க மாட்டேன், அவங்க மார்க்கத்தை பரட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல யாரும் முன்னாடி உட்கார்ந்து பிதத்து செய்யல, இது முன்னறிவிப்பு. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம ரமலான், ரமலானுடைய இரவுகளில் நின்று தொழுவார்களாம். யார் ரமலானுடைய இரவுகளில் நின்று தொழுதுட்டார்கள், ஈமானோடு தொழுகிறார்களோ, வஹ்திஷாபன் நன்மைகளை எதிர்பார்த்து தொழுகிறாரோ, குஃபிர லஹுமா தக்கத்தும் மின் தம்பி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரமலானுடைய பகல் பொழுதுல, மன் சாம ரமலான், ரமலானுடைய பகல்ல யார் நோன்பு பிடிக்கிறாரோ என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் குஃபிர லஹுமா தக்கத்தும் மின் தம்பி சொல்லல, எல்லாம் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் அப்படி சொல்லல. எடிஷனல்லா ஒரு முஸ்லீம் தானே நோம்பு பிடிப்பான், நீங்க கேட்கலாம், ஆமா முஸ்லீம் பிடிப்பான், மூமினா பிடிக்கணுமா? ஈமான், ஈமானோடு யார் நோம்பு பிடிக்கிறாரோ, நன்மைகளை எதிர்பார்த்து யார் நோம்பு பிடிக்கிறாரோ, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ப ஈமான் இல்லாமலும் நோம்பு பிடிப்பார்கள் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி வந்து பிதத்து முன்னறிவிப்போம், ஈமான் இல்லாமல் நோம்பு பிடிப்பாங்க, தொழுகை இருக்காது, ரமலான் வந்தா மட்டும் தொழுவாங்க, ரமலான்ல நோன்பு பிடிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கு நோன்பு பிடிக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்களே, அந்த கேள்விக்கு பயந்து நாலு பேர் அல்லாஹ் கட்டுப்பட்டுருவாங்க, அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் பிடிக்கிறாங்க. அப்ப பிரிச்சு அல்லாஹ் காட்டுறான் இல்ல. அப்ப சாதாரணமாக இந்த தலைப்பை ஏன் பேச தூண்டுச்சுன்னா, பொதுவாக அல்லாஹ் பிரிக்கிறான், ஆனா எந்த அளவுக்கு என்று சொன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் வர்ற நேரம் எல்லாம் இன்னால் இல்லாய் வைனா இலையிறா சொல்லி ஒரு பத்து பேட்டு கேட்டிருப்பீங்களோ தெரியாது. என்ன வார்த்தை சொல்லணுமா, இசா அசாபத்துக்கும் முசீபா, மனுஷனுக்கு தான் எல்லாம் கொடுக்குறான் சோதனையே, பேசுற எனக்கு தருமா, கேட்கிற உங்களுக்கு தருமா, இசா அசாபத்துக்கும் முசீபா காலு இன்னால் இல்லாய் வைனா இலகிராஜு, அவர்கள் நினைப்பார்கள் என்று குருவான்ல எங்கேயும் வரல, லன்னு வரல, காலு தட்டி சொல்லுவானா, அல்லாக்கு சொந்தம்பா, இன்னால் இல்ல நாங்க அல்லாக்கு சொந்தம், இன்னா இலகிராஜு அவன் பா, நாங்க போறோம், இந்த சொத்துக்கள் எல்லாம் காண போன உடனே என்ன சொல்லணுமா, நானே அல்லாவுக்கு சொந்தம், இதெல்லாம் அல்ல, நானே அல்லாட்டம் போறேன், இது என்னன்னு கேட்கணும். உண்மையா கவலை இருக்குது, பாதிப்பு இருக்குது, ஆனா கலாக்கதிரை நம்பினவன் என்ன சொல்லணுமா, இது நம்ம சொல்லணுமா, இது சொல்லாட்டி ஆமந்து பில்லா சின்ன காலத்துல எப்படி சொல்லி கொடுத்தோம், கிளிப்புள்ள மாதிரி ஆமந்து பில்லா பாடமா, பாடம் பாடம் உமலாயக்கத்தை ஒக்குத்து பி வர சொல்லி, இது அரபுல சொன்னா போதும்னு நினைக்கிறோம், சொல்லப்பட்டது கல்புல பதிஞ்சிச்சா, இன்றைக்கும் ஆமந்து பில்லாஹி தான் அல்லாஹ் நம்புற விதத்துல நம்புறதுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு சஹாபாக்களுக்கு, உமலாய்க்கு தீதான் அப்படி இல்ல, இத புரிஞ்சு நம்பணும். இந்த ஆறு அம்சத்தையும் புரிஞ்சு நம்புவது, சஹாபாக்கள் எப்படி நம்பினார்களோ அப்படி நம்பினால்தான் மூமினாக வாழலாம். அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பத்து நாட்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். ஆனா சின்ன விஷயம் நினைப்போம் சில நேரம், ஆனா கலாக்கதில் போய் கையை வைக்கிறதுண்டா, ஈமான்ல ஆறு அம்சம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மல் ஈமான், ஈமான்டா என்ன, ரசூல் அல்லாஹ்வ நம்பணும், மலக்குமாரில் நம்பணும் அப்படியே சொன்னாங்க. அது ஒரு ஒரு ஆறையும் சொல்லி காட்டினாங்க ரசூல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்பதான் அவர் சொன்னார், சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள் நபியே, நீங்க சரியா சொன்னீங்க. அப்போ ஒருவர் வந்து அந்த மலக்கத்து காஃபிர்கள் அவங்க வந்து அல்லாஹ்வ நம்பிதான் இருந்தாங்க, இறை தூதரை தான் மறுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்றான், நபியை போய் கேளுங்கள் வைசா, அவங்கள்ட்ட போய் கேட்டா, இதெல்லாம் யாரு படைச்சதுப்பா, மண் கலக்க சமாவாத்தி வல்லாரில் வானம் பூமி படைத்தது யார் என்று கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அல்லாஹ் படைச்சதுப்பா, அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் என்பதை ஏத்துக்கொண்டாங்க, நீங்க அல்லாஹ்வோட தூதர் என்பதை ஏத்துக்கொள்ளலாண்டாங்க.
ரசூலுல்லா வாப்பட பேர் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ்வை ஏத்துக்கொண்டனால தான் ரசூலுல்லாக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அடிமைனு பேர் வச்சாங்க இவர் இறை தூதரா இல்ல நீங்க இறை தூதர் இல்லன்றாங்க அப்ப அல்லாஹ்வை மட்டும் ஏத்துக்கொண்டா எப்படி காஃபிர் ஆகுவாரோ ரசூலுல்லா மர்த்தா இதே மாதிரி ஈமான்ல இந்த ஆறு நம்பிக்கையில ஒன்று ஓட்டு இருந்தாலும் மூமினா இருக்க மாட்டார் அப்ப நம்முடைய செயல்பாடுகள்ல ஒன்று அதாவது தப்பா வார்த்தை வராதுன்னு இல்லை எனக்கு வரும் உங்களுக்கு வரும் தப்பா வரும் அல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே இப்படி செஞ்சிருக்கணுமே இப்படி செய்யாம விட்டுட்டோமே இதுவே ரசூலுல்லா சொல்றாங்க எங்கேயோ கொண்டு போய் உன்னை வச்சிரும் அல்லாட கலாக்கதற மாத்த ஏலான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு பாரு அல்லா எழுதினதான் நடக்கும் அப்ப மூமீன்கள் முஸ்லிம்களுக்கு அந்த வார்த்தை வராதுன்னு இல்லை யாரும் மௌசூம்கள் இல்ல பாதுகாக்கப்பட்டவர்கள் யாருமே இங்க இல்ல நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம் ஆனா இந்த நம்பிக்கை என்ன பண்ணும் தெரியுமா ஓஹோ மன்னிச்சு அல்லாஹ் மன்னிச்சாரு தப்பா பேசிட்டேன் இல்ல இல்ல இப்படிதான் நடக்கும் நான் தலைக்கோப்புற அடிச்சாலும் இப்படிதான் நடக்கும் பத்துறது பத்தி தான் ஆகும் வெடிக்கிறது வெடிச்சுதான் ஆகும் போறது போய்த்தான் ஆகும் இல்ல எடுத்து வச்சிருந்தா சரியே அது கலாக்கதிர வந்து கலாக்கதிர நம்பிக்கையில பிரச்சனைன்னு காட்டிரு அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த கல்புக்குள்ள இதை ஆழமா நம்ம போட்டுக்கொள்ளணும் இந்த நம்பிக்கை